அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு செட்டிநாடு வெள்ளை பணியாரம் எப்படி செய்யறன்னு பார்க்கலாம். ஒரு உலக்கு பச்சை அரிசி கும்பலா வச்சுட்டு தலை தட்டி எடுத்துக்கணும். உலக்கில் அளந்து எடுத்தீங்கன்னா தான் சரியா வரும். உளுந்து எடுத்துட்டு இதுல மேல கும்பலா சேர்க்கணும். இதுதான் அளவு. அதிகமா வேணா இதே முறையில அளந்து எடுத்துக்கணும். நல்லா அலசிட்டு முக்கால் மணி நேரத்துல இருந்து ஒரு மணி நேரத்துக்குள்ள ஊற வச்சு எடுத்துக்கணும். ஊர்ன அரிசிய மிக்சிலையாவது கிரைண்டர்லையாவது சேர்த்து நைஸா அரைச்சு எடுத்துக்கணும். மாவை நைஸா அரைச்சு எடுத்துட்டு இப்போது நீங்க சேர்க்கிற உப்புல இருந்து கால் தரம் உப்பு சேர்த்தா போதும். ஒரு அரை டீஸ்பூன் அளவு சீனி. ரொம்ப தண்ணியாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாவும் இருக்கக்கூடாது. மாவு இந்த பதத்துல இருக்கணும். கடையில தேவையான அளவு எண்ணெய் காய வச்சுட்டு மாவை நல்லா கலந்து கலந்துட்டு ஒவ்வொரு பணியாரமா சுட்டு எடுக்கலாம். மேல அந்த மாதிரி உப்பி வந்ததும் திருப்பி விடணும். அதே நேரம் வேக வச்சு எடுத்துடணும். மிருதுவா வரணும். செவக்க வேக வச்சா எடுக்கக்கூடாது. இப்போ வெள்ளை பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இது கூட மிளகாய் சட்னி தக்காளி சட்னி எல்லாம் சேர்த்து சாப்பிட்டு சுவையா இருக்கும். நன்றி, வணக்கம்.